இதையெல்லாம் அரசியலுக்கு வந்து அவர் முதல்வர் கனவோடு வர்றார் பார்த்தீங்களா, அதுதான் கேவலத்திலையும் கேவலம் பயங்கரமான கேவலமாக தெரியுது. குடிநீரில் வந்து மரத்தை கலந்து அந்த கொடியூரத்தை கண்டித்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்து, அங்கே போய் மக்களோடு மக்களாக நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்க சொல்லு. தைரியம் தான் விஜயலை தில்லி இருக்கு அவங்கள்ட்ட. வணக்கம் சார். பூலா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்திட்டு இருக்காரு. தொகுதி வாரியாக, அதாவது மாவட்டம் வாரியாக இல்லாமல் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை அழைத்து அவங்கள பாராட்டுற விஷயமா பண்ணியிரு. இத்தனை வருஷமாக செய்யாதவர் இப்போ செஞ்சுருக்காரு. அரசியல் வருவதற்கான ஒரு முடிவு தான் இது. வரலாம், அரசியலில் யாரோனா வரலாம். வந்திருக்காங்க, சில பேர் வென்றும் இருக்காங்க, சில பேர் தோற்று ஓடியும் போயிருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் விஜயெல்லாம் அரசியலுக்கு வந்து அவர் முதல்வர் கனவோடு வர்றார் பார்த்தீங்களா, அதுதான் கேவலத்திலையும் கேவலம் பயங்கரமான கேவலமாக தெரியுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் கூட அரசியலுக்கு வந்தார், அவர் திமுகவில் இருந்தார், உங்களுக்கு தெரியும். திமுகவில் இருந்தார், திமுகவில் வந்து சில பல எதிர்ப்புகள் கஷ்டங்கள் அனுபவித்தார். அதன் பிறகு ஒரு கட்சியை ஆரம்பித்தார், அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனார். அது வந்து அந்த நேரத்து காலகட்டத்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதேமாதிரி ஜெயலலிதா வந்து திரையுலகிலேருந்து ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வந்தாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்து அவங்களும் ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை அரசியல் கட்சி கூடவே இணைஞ்சு செஞ்சாங்க. அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியை அவங்க வழி நடத்துனாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் வந்து திரையுலகை இந்த தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டாலும், திரையுலகத்தில் நடித்த முக்கியமான நடிகர்களை இந்த தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டாலும், அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு அரசியல் கட்சியை பயணித்து, அரசியல் கட்சியில் பயணித்து அதன் பிறகு அவங்க வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர, நேரடியாக அரசியலில் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இந்த மக்கள் ஏற்றுட்டாங்கன்னா இல்லை. இப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க போனால் விஜயகாந்தை நம்ம பார்க்கலாம். விஜயகாந்த் வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்தார். இருந்தாலும் வந்து அவருடைய ஆரம்பத்தில் ஒரு மாதிரியான தடுமாற்றம் இருந்தாலும், அவர் அதன் பிறகு வந்து அவருக்கு வந்து ஒரு ஹோப் கிடைச்சி இறங்கினார். பட் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதான் அவர் ஃபெயிலியர் ஆனார். உடல்நிலை நல்லா இருந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடியதாக எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற இந்த மாபெரும் இரண்டு சக்திகள் மரணித்த பிறகு இந்த இடைப்பட்ட இந்த அரசியல் இடைவெளியை வந்து விஜயகாந்த் ஓரளவு மேபி பூர்த்தி செஞ்சுருக்கலாம். பட் அவருக்கு உடல்நிலை அது ஒத்து வரல, அதனால் போயிடுது. ஆனால் விஜயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அவரால்லாம் வரவ முடியாது. என்னன்னு சொன்னால், நீ தொகுதி வாரியாக கொடு, மாவட்டம் வாரியாக கொடு, வட்ட வாரியாக கொடுத்தா கூட உங்களாலெல்லாம் வந்து வர முடியாது. நீ இதனால் இல்லை என்னங்க அரசியல் பேசியிருக்கேன், நீ என்ன மக்கள் பணி ஆற்றிருக்க, ஏதோ வந்து ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து மாணவிகளை கூப்பிட்டு வந்து 1000 பேருக்கு சால்வி அணிவிச்சு ஏதோ கொஞ்சம் காசு அந்த சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டா முதல்வரா? நான் கேட்குறேன், அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆகிட முடியுமா? அவர் தான் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து பெரியாரை பற்றி படிங்க, அம்பேத்கரை பற்றி படிங்க, காமராஜரை பற்றி படிங்கன்னு சொல்கிறாரு. சரி, இவர் திரைப்படங்களில் பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி, காமராஜரை பற்றி என்ன பிடுங்கியிருக்காரு? அவங்களுடைய கருத்து கொள்கைகளை வந்து என்ன மக்கள் முதல கொண்டு போயிருக்காரு? பொறுக்கி தரமாக வந்து கல்லூரியில் வந்து படிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், அதில் வந்து நீ வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர்ஸு, அதாவது ப்ரொஃபஸர்களை, பேராசிரியர்களை டீஸ் பண்ணுற மாதிரியும், பெண்களை டீஸ் பண்ணுற மாதிரி, இது போன்ற கதாபாத்திரங்கள் தான் நீ திரைப்படமாக எடுத்து பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசியலுக்கு இறங்கணுன்றதுக்காக வந்து அம்பேத்கர், பெரியார், காமராஜர் அப்படின்னு சொல்லி இது ஏற்றுனால், யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து நீ மேடையில் உட்காந்து பேசிட்டுனா நீ வந்து முதல்வரா? அப்போ வந்து அவருடைய பேச்சுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவீங்களா? நான் எது சுயமாக எதுனா செய்ய சொல்லுங்கள். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்கள், அந்த பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய செய்தியாளர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல சொல்லுங்கள், சொல்ல வரேன் பார்க்கலாம். அந்த செய்தியாளர் சந்திப்பு மட்டுமே ஒரு தகுதி ஆகிடுமா? இல்லை, செய்தியாளர் சந்திப்பு என்பது ஒரு தகுதி மட்டும் இல்லை. இன்றைக்கி பெரும்பெரும் அரசியல் ஜாம்பானுகள்லாம் செய்தியாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் செய்தியாளர்களை கண்ணமுன்னா திட்டிட்டு போகிற நிலையை இன்றைக்கி உருவாகிருக்கு. இன்றைக்கெல்லாம் யங்ஸ்டர்ட்டு ஜேர்னலிசம் படிச்சுட்டு நேரடியாக இந்த சின்ன சின்ன இது, அது முன்னாடி வந்து மாஸ் மீடியா மட்டும்தான் இது, அப்படி இல்லை. இன்றைக்கி சோசியல் மீடியா உட்பட அனைவரும் போய் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நீ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நீ மேடையில் உட்காந்து அண்ணா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பேசிட்டோ, அல்லது அம்பேத்கர், பெரியார், காமராஜர்னு பேசுறது பெருசு இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது, அது எழுதி கொடுக்கப்பட்டது, நீ பேசிட்டு போகிற அவ்வளோதான். புரியுதுங்களா? நீ மாணவர்களுடைய வருங்காலம் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீ எல்லாம் வருங்கால மாணவர்களை வழிநடத்த அளவுக்கு தமிழகத்தினுடைய மாணவர்கள் அவ்வளோ கேடுகட்டவங்களா சொல்லுங்கள்? அவ்வளோ கேடுகட்டங்களாங்க தமிழக மாணவர்களே.
நீங்கள் வந்து பள்ளி படிப்பை முடிச்சு விட்டு கல்லூரிக்கு போகிறீங்க, கல்லூரியில் எப்படி நடந்துக்கணும்னு நீ சொல்கிற, நீ எப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறன்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய திரைப்படங்களே அதுக்கு சாட்சி. அப்படிங்கும்போது எப்படி நீ வந்து எடுத்துக்கிட்ட அந்த மாணவர்களை? இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய அந்த மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறது, மற்ற தலைவர்களுடைய சிலையில் மாலை அணிவிக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்கறது சார்? அந்த அந்த சமூக மக்களையும் நான் அரவணிக்கிறேன். உங்களுடைய மன்ற நிர்வாகிகளை வந்து வேந்த வயலுக்கு அனுப்பு, அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மரத்தை, அதாவது நீரில் வந்து குடிக்கிற நீர், குடிநீரில் வந்து மரத்தை கலந்த அந்த அந்த கொடூரத்தை கண்டித்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்து. அங்கே போய் மக்களோட மக்களாக நீர் பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்க சொல்லு. தைரியம் தான் விஜயலாம் தில்லி இருக்கு அவங்கள்ட்ட. திரைப்படத்தில் டைலாக் விட்டுக்கலாம், 100 பேர் வந்தாலும் இவர் தனி தின்னு போராடுவார். இப்போ போஸ்டில் நிற்க சொல்லுங்கள், வேந்த வயலில் போய் நிற்க சொல்லுங்கள். இல்லை கோகுல்ராஜுடைய மரணத்துக்கு வந்து, கோகுல்ராஜுடைய மரணத்துக்கு வந்து யுவராஜுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனை சரி தவறுன்ற ஒரு விவாதத்தை அவர் ஒரு ஒரு செய்தியாளர் சந்தித்து அந்த விவாதத்தை பற்றி பேச சொல்லுங்கள். தில்லி இருந்தால் அவனுக்கு சும்மா அந்த திரைப்படத்தில் எவனோ எழுதி கொடுக்குது, எவனோ வரணிச்சு இப்படி பேசு அப்படி பேசுன்னு 10 டேக்கு 20 டேக்கு 30 டேக்கு எடுத்து அதை வந்து திரையில் வந்துட்டு பெரிய ஒரு மாசம் இரவு மாரி வந்துட்டு, இன்றைக்கி வந்து ஏதோ 10-100 பேரை கூப்பிட்டு வந்து எம்ஜிஆர் மாரி இந்த பக்கம் அந்த மாணவிகளும் அந்த மாணவியுடைய தாயாரையும் இப்படி கட்டிப்பிடிச்சுன்னு எம்ஜிஆர் அழியா. எம்ஜிஆரே அரசியலில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்தப்பெல்லாம் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம்லாம் எதுவும் இல்லை. அவர் கூட இருந்தவங்களெல்லாம் வந்து சாரா வியாபாரிகள்லாம் கல்வி தந்தை ஆக்கினார். எம்ஜிஆருடைய சாதனைன்னா அவ்வளோதான், பெருசாக முன்னே சொல்ல முடியாது. எம்ஜிஆர் என்ன சாதித்தார்? சரி, திரையுலகில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் வந்தார், அது மக்களை ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் தொடர்ந்து அவர் முதல்வராக என்ன சாதிச்சார்? ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட வந்து அடியாளாக இருந்த அத்தனை பேரும் இனி கல்வி தந்தைகள். எம்ஜிஆர் இருக்கும்போது சாரா வியாபாரிகள், இனி கல்வி தந்தைகள். இது தவிர வேறு என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள். ஆர் எம் வீரப்பனாக இருக்கட்டும், ஜெகத் ரஷனாக இருக்கட்டும், ஜேபிஆராக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள். நீ கல்வி தந்தையாக இருக்காங்களே எல்லாமே எம்ஜிஆர் கூட அடியாளாக இருந்தவங்க. இப்போ வந்து நடிகர்கள்லாம் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் யாராவது? நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, நீ வந்து இது எதனா ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சிக்கோ, செயல்படு, செயல்பட்டு அதன் பிறகு நீ வந்து ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து நடத்தணுன்றது நீ வந்து கற்றுக்கிட்டு அதன் பிறகு நீ மக்கள் மத்தியில் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து போராடு, அதன் பிறகு நீ வா அரசியலுக்கு. நீ வந்து படத்தில் நடிப்ப, அந்த நடிக்கும்போது பணத்துக்காக எதை வேணாலும் விற்பேன், எந்த கொள்கை எந்த கோட்பாடு என்ன ஒரு மக்கள் விரோத கொள்கை எல்லாத்தையும் நாசமாகிட்டு நீ படத்தை நடித்து பணம் சம்பாதிச்சுட்டு அது ரிட்டையர்ட் ஆகும்போதுட்டு வந்து இதேமாரி சீன் போட்டு அம்பேத்கர் பெரியார் காமராஜ் இந்த அரசியல் வரணும் அப்படின்ற எண்ணம் நடிகர்களுக்கு ஏன் சார் வருது? வந்தால் நான் முதலமைச்சர் அப்படின்ற எண்ணத்தோடு வராங்க. எத்தனையோ பேர் சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க, சமூக போராளிகள் இருக்காங்க, அவங்களாம் கூட ஆசைப்படாத ஒரு சீட்டு தான் அது. ஆனால் நடிகர்கள்லாம் துச்சமாக நினச்சி வராங்களே. அது காரணம் என்னென்னா அந்த திமிர் நம்மளை வந்து மக்கள், அதாவதுங்க திரைப்படங்களில் வந்து ஒரு நாய் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ காலாப்படத்தில் நாய் நடிச்சு எம்ஜிஆர் ரஜினி பக்கத்தில் உட்காந்து புரிஞ்சுங்களா, அந்த நாய் வந்து எங்கன்னா தெருவில் வரட்டும், ஏய் இது என்னடா நாயின்னுவான், 100 பேர் பார்ப்பான். இன்னும் என்ன காலப்படத்தில் நடித்த நாயின்னுவான், 100 இல்லை 5000 பேர் வந்து நின்று வேடிக்கை பார்ப்பான் புரியுதுங்களா. அப்போ திரைப்படத்தில் நடிக்கும்போது ரசிகர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அதை வச்சு இவங்களுக்கு என்ன ஒரு இமேஜ் கூடியது, நமக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதா, நம்ம இப்படி சொன்னால் இப்படி இதாகுது, ஆனாலும் நாம் வந்து நின்று அரசியல் நின்றுனா முதல்வர் ஆகலாம் பிரதமர் ஆகலாம் இப்படின்ற ஒரு கற்பனை கனவு தான் புரியுதுங்களா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்வராகவோ பிரதமராகவோ ஏதாவது ஆய் தொலைங்க வேணாம்னு சொல்ல, அதுக்கு ஒரு வழிமுறைன்னு இருக்குது இல்லையா. நீ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீ திடீர்னு வருவே மக்களை ஏமாற்றுவேன் நீ வந்து ஆயிடுவேன்னு சொன்னால் அதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு முட்டாள்தனமான கருத்தாக இருக்கு இல்லையா. நீ இதுவரை என்ன சாதித்த, என்ன மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்காக போராடி இருக்கேன், நீ ஏதாவது ஒன்று சொல்லு வரல் விட்டு. ஏய் தான் சென்னையில் வந்து பூகம் வந்து இது வெள்ளப்பெருக்கு வரும்போது நீ அந்த மக்கள் பணி செஞ்சியா, அல்லது அந்த பணமதிப்பிழப்பு நடந்து நாடு முழுக்க வந்து பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ வந்து மத்திய அரசினுடைய அந்த கொள்கையை எதிர்த்து நீ எதனா பேசியிருக்கியா? நீ பொத்தி மூட்டு இருந்த எதனா பேசணும்னு சொன்னால் நம்மளை இன்கம் டேக்ஸ் ரைட் விட்டுருவான்னு சொல்லிட்டு இருந்தேன், இருந்தே இல்லையா அவனுங்கெல்லாம் வாயை மூட்டு இருந்தானுங்க. அப்போ இன்றைக்கி என்ன மக்கள் உனக்கு வந்துடும், எந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கு மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்காக நின்று மக்கள் பக்கமாக நின்று யார் ஒன்று போராடுகின்றோ அவன் முதல்வராகவே பிரதமராகவே அவன் வரட்டும், அது தப்பே இல்லை, அவன் நடிகனாக இருக்கும் ஏதாவது இருந்துட்டு தொலைக்கிட்டோம். மக்கள் பிரச்சனையாக இருக்கும்போதெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக நிற்காமல் நீங்கள் வந்து சொகுசாக உல்லாசமாக குளிர் சாதனை பெட்டியில்
நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்கள்லாம் இருந்துட்டு இன்றைக்கி திடீர்னு எப்படி இப்படி ஏற்றுக்க முடியுன்னு சார். எல்லாருமே எல்லாருக்கும் ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாலே வந்து எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். ஆந்திராவில் யாரும் வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லப்படல, மக்கள் பணி பண்ணுறாங்க கட்சி ஆரம்பித்து. பவன் கல்யாண் கூட ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் செட்டர்னால் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரை சொல்லும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடிகர்னு சொல்ல மாட்டாங்க, அவர் வந்து கட்சிக்காரர் அப்புறம்தான் ஒரு நடிகர் அப்படின்வாங்க. எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, எம்ஜிஆர் வந்து அதான் நான் சொன்னேன், அவர் திமுகவில் வந்து இணைஞ்சிட்டார். இணைஞ்சிட்டு அண்ணா இருக்கும்போது திமுகவில் இணைஞ்சு அப்போவும் அவர் வந்து அரசியல் பணிகளில் வேலைகளில் போய் கலந்துக்கிறது, பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறது, தேர்தலில் கலந்துக்கிறது, இப்படி தொடர்ந்து நடந்தார். அதுக்கப்புறம் அண்ணா இறந்த பிறகு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட ஒரு முரண்பாடை வச்சு அப்போது எம்ஜிஆர் கூட இருந்தவங்க சில பேர் வந்து திமுகவிலே இருந்துட்டு கருணாநிதிக்கு எதிராகவும் எம்ஜிஆருக்கு ஆதரவாகவும் சில பேர் ஒதுங்கி அவரை என்கரேஜ் பண்ணதுனால அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அதுக்கு சில பின்புலங்கள் பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு கால் வந்து அது என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திமுகவை வந்து கொள்கை ரீதியாக இருந்துட்டோம், இந்த கட்சி ஒரு தனித்துவத்தோடு இருக்கக்கூடாது, இதை உடைக்கணும் அப்படின்றது அடிப்படையில் எல்லாமே நடந்தது உள்கூட்டு அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து சில காலமாகச்சும் ஒரு அரசியல் கட்சியில் பயணிச்சிருக்காரு. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் திமுகவில் போய் சேர சொல்லுங்கள், யாரை விஜயை அல்லது அண்ணாதிமுகவில் போய் சேர சொல்லுங்கள், அதன் பிறகு நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இருங்க போராடுங்க. இப்போது சினிமா துறையிலேருந்து வந்தோம்னா சீமான் கூட சினிமா துறையில் வந்தவர் தான், இயக்குனராக இருந்து தான் மக்களுக்கு அறிமுகம். இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ அறிமுகம் இல்லை, இல்லைன்னு சொன்னால் யாரோ ஒரு சீமான ஒருத்தர் பேசுகிறாரு நல்லா பேசுகிறாருன்னு அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த சினிமாக்கள் மூலிமா அறிமுகமானதில் அது வந்து கீழ்மட்ட மக்கள் வரையும் விரைவாக போயிடுச்சு அவருடைய புகழ். யாருன்னு சொன்னால் அந்த படத்தை இது பண்ணார் இல்லாமா, அந்த படத்தினுடைய இயக்குனர் இவர்தான் சீமான் அப்படின்போது மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடுச்சு. இன்றைக்கி சீமானே எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுடைய அடிநாதங்களை அவங்க மக்களுடைய கஷ்டங்களை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து அதன்படி போராடிட்டு இருக்கார். அவரே வந்து 3 தேர்தல் அட்டன் பண்ணிட்டார் இல்லையா, இன்னும் மக்களை ஏற்றுக்கல. நீ வந்தவுடனே உன்னை ஏற்றுக்குவாங்களா? மக்களுக்குமே என்ன சொல்லுவாங்க, அது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா 3வது அணிக்கையுமே ஒரு ஸ்கோப் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது சீமான் ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், மக்கள் இது மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஏமாந்துடுறாங்க. ஆனால் இவர்கள் வரும்போது, நடிகர் வரும்போது ஒரு பெரிய மாசம் இருக்குது. இத்தனை காலமாக பணியாற்றிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து பின்னாடி போகிறத பார்க்க முடியும். குறிப்பாக வைகோ மக்கள் நலன் கூட்டணி காலி ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து சீமான் அவர்களுமே வந்து பெரிய ஒரு சாதிக்க முடியாத நிலை கமலஹாசனும். ஆனால் இவங்க அந்த வாக்கை பிரிச்சிடுறாங்களே, யாருக்கோ போக வேண்டிய வாக்கு இவங்க பிரிக்கிறதுக்காக செயல்படுறாங்க. நான் சொல்கிறேன், அதாவது யாருக்கு 3வது அணியின் போது நிச்சயம் வாக்கு பெரியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வாக்கு பெரியதுன்றதுக்காக 3வது ஒருத்தன் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்றது அது சாத்தியம் இல்லை. அந்த 3வதுல தான் எல்லாரும் எய்ம் பண்ணுறாங்க. இவங்க வந்து முதலமைச்சர் பதவின்னு குறி வச்சாலும் அவங்களுடைய டார்கெட் இங்கே போய் விழுது அப்படின்னா கடைசியில் வந்து அந்த 3வது அணியாக நிற்கக்கூடிய கொள்கையை பேசி தனிச்சு நின்று மக்கள் பிரச்சனை பேசினவங்களுடைய வாக்குகளை தானே அவங்க சரிக்கிறாங்க. ஆமாம், அதை எப்பவுமே ஏன் மக்கள் அதை உணர மாட்டாங்க? மக்கள் கூட ஓட்டு போடும்போது ஏன்டா அவனுக்கு போய் ஓட்டு போனோம், என்ன திடீர்னு வந்தால் அவனுக்கு ஓட்டு போகணுன்ற எண்ணம் இல்லாமல் இத்தனை ஆண்டுகாலமாக தனித்து போராடி அந்த ஒரு கட்சியை புறக்கணிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அதுக்காக வந்து 3வது அணின்றதே வந்து மக்கள் விரோத கொள்கையுடைய அணின்னு நீங்கள் நினைச்சிக்கூட தப்பு. இப்போ மக்கள் நல கூட்டணி இருந்ததுன்னு சொன்னால் அதில் இருந்த வைகோவோ இல்லை அதில் இருந்த விடுதலை சிறுத்தையோ அதில் இருந்த கம்யூனிஸ்டுகளோ அவங்க தொடர்ந்து மக்கள் பக்கமாக இருந்து மக்களுக்காக போராடிட்டு வரக்கூடிய ஒரு கட்சி தான் அது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கலை, புரியுதுங்களா? மக்கள் ஏற்றுக்கல. ஆனால் அவங்களுக்கு விழுந்த அந்த சொற்ப ஓட்டு வந்து அது திமுகவினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாகிடுச்சு. அப்போ 3வது அணி உருவாக்கப்பட்டது வந்து ஜெயலலிதாவால் தான் 3வது அணி உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதே தவிர, அது அரசியல் வட்டாரத்தில் அப்படி பேசப்படுதுன்றதுக்காக அப்போ வந்து 3வது ஒரு அணியாக இறங்கி ஏன் செயல்படவே கூடாது? 3வது அணி இறங்கி செயல்பட்டாங்கன்னா இவங்களில் வந்து அவருக்கு வெற்றிக்கு பாதிக்கும் இல்லை இவருக்கு வெற்றிக்கு பாதிக்கும்னு சொல்லி நம்ம பேசுகிறது தவறு. ஏன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல நிலையான ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தது இல்லை, மக்கள் ஆட்சியே கொடுத்தது இல்லை. தொடர்ந்து இவங்க பல ஊழல் குற்றச்சாட்டுகளில் ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி பண்ணிட்டு வரும்போது 3வது ஒரு இடத்த வந்து ஒரு 3வது ஒரு நபர் இறங்கி ஒரு கூட்டணி அமைச்சு அவர் மக்கள் மத்தியில் போகிறாரு, அதை மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நாம் செய்கிற இந்த ஊழல் தான் நமக்கு எதிராக மக்கள் வந்து பாடம்
ஓட்டு அளிச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த பயத்தை போக்குவதற்காக மூன்றாவது அணி நிற்கணும். அதுக்காக மூன்றாவது அணி நிற்கிறதுன்றதுக்காக வந்து இது வந்து யாருடைய ஓட்டை பிரிப்பாங்க, ஓட்டை பிரித்து அவங்க ஜெயிக்கிறதுக்கே இவங்க காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ அரசியலே பேசக்கூடாது இல்லையா? அரசியலில் எல்லாமே நடக்கும், அதை மீறி ஓட்டு வாங்கி ஆட்சி அமைப்பது தான் அரசியல்.